எல்லோருக்கும் வணக்கம். கடந்த 13ஆம் தேதி என்று சென்ற மாதம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என் குறித்து தெரிவித்திருக்கிற அவதூறு அறிவிக்கின்றது. கோவை ஜெயநாதன் நீதிமன்றத்தில் அவர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார், கிரிமினல் வழக்கு தொடுத்திருக்கிறார். அதனுடைய விசாரணை நடைபெறுவதாக அது 6ஆம் தேதி சென்று அதனால் இப்படி வந்து சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா நேற்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களிடத்தில் சந்தித்து ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். திரு அண்ணாமலை அவர்கள் சென்ற திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வாங்கிய வாக்குகளை விட ஒரு 60% அல்லது ஒரு 50,000 வாக்குகளோ குறைவாக வாங்கியிருக்கிறார் என்று தன்னுடைய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அவர் வந்து வெளிப்படுத்தியிருப்பார். இது வந்து ஒரு அரசியல் விமர்சகர் அல்லது ஒரு கிளை செயலாளர் செய்கிறார். ஒரு கட்சியினுடைய தலைவர் அதிமுக கட்சிக்கு இவர் பொதுச் செயலாளர். அந்த சிபி ராதாகிருஷ்ணன் தோல்வியடைந்த அந்த தேர்தலில் வெற்றி பெற்றது அதிமுக. ஆனால் இன்றைக்கு அண்ணாமலை 50,000 ரூபாய் குறைச்சி வாங்கியிருக்கலாம், ஆனால் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. முந்தைய தேர்தலில் அன்று 3வது இடம் பெற்றிருந்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு 2வது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு அதிமுக தலைவராக திமுக வென்றதற்கு இவர் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாராம். அதிமுக பெற்ற வாக்குகள் 2 லட்சத்துக்கு மேலான வாக்குகள் இன்றைக்கு திமுகவுக்கு சென்று படைமாறி இருக்கிறது சென்றிருக்கிறது. அதற்கு தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறாராம். ஒரு அதிமுக கட்சியினுடைய தலைவராக அவர் தூணி குறுகி இருக்கிறோம். அதாவது இந்த இடத்துல கோவையில் 2 லட்சம் வாக்குகள் குறைந்திருக்கிறது, அது எப்படி அந்த வாக்குகள் குறைந்தது என்பதை பரிசீலித்து கட்சியை பலப்படுத்துகிற நடவடிக்கைகள் எடுப்போம் என்பது அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு உண்டான சிந்தனையாக பேச்சுக்களாக எண்ணங்களாக அவருக்கு வந்து இருக்கிறது. அப்போ அவருடைய அண்ணாமலைக்கு ஓட்டு குறைஞ்சிருச்சுங்க, அதில் நான் சந்தோஷம் என்று அவர் வெளிப்படுத்துகிற பேச்சு திமுக வெற்றிக்கு அவர் மகிழ்ச்சி தெரிவிப்பதாகத்தான் அமைஞ்சிருச்சு. ஒருங்கிணைப்பு குழு சம்பந்தமாக தொடர்ந்து ஒரு அவதூறாக பற்றி தெரிவிக்கிறதா, நேற்று கூட சுற்றுலா பற்றி பேசியிருக்காரு, அதை பற்றி பார்க்கணும். அவங்க அரசுகளும் விலகி இருக்கணும். அதாவது ஜானகி அம்மா யார் போல சுற்றுலா இருந்தால் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர் அவருடைய உரிமை என்னென்னா யாருக்கு எந்த பதவிகள் கொடுக்கலாம் என்பது அவர்களது அந்த தலைமையினுடைய உரிமை. தேர்தலில் போட்டியிடுகிற வாய்ப்பு கொடுக்கறது தலைமையினுடைய உரிமை. ஒரு எதிரியாக இருந்தாலும் கூட அதிமுகவுக்கு இரட்டலை சின்னத்துக்கு பலம் சேர்க்கிற இந்த இயக்கத்தில் இணைகிற அனைவரையும் வரவேற்பது தான் அரசியல். ஆனால் இதே திரு எடப்பாடி பழனிசாமி சிம்லா முத்துச்சோழன் என்று திமுகவில் ஜெயலலிதா அம்மா அவர்களை ஆர்கே நகரில் எதிர்த்து போட்டியிட்டவர் கட்சியில் சேர்க்கிறாரு. 15 நாட்களுக்கு உள்ள அவரை திருநெல்வேலியில் வேட்பாளராக அவர் அறிவிக்கிறார். ஆனால் மற்றவங்களை நீங்கள் அரசியல் விட்டு ஒதுக்கிட்டீங்கல்ல, போயிடுங்க. அந்த ஜா ஜே அணி இணைந்த பொழுது நான் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு அந்த இணைப்புக்கு நானெல்லாம் முக்கிய பங்காற்றியிருக்கிறேன். ஜானகி அம்மாள் வாலண்டியராக ஜெயலலிதா அம்மா வந்து இல்லை நீங்கள் இருங்க கட்சியினுடைய தலைவராக இருங்க என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் உடல்நிலை கருதி அவர்கள் ஒதுங்கி கொண்டார்கள். ஆனால் அதனால் ஜெயலலிதா அம்மா ஜானகி அம்மாவோடு அந்த ஜானகி அணியில் பயணித்தவர்களை யாரையும் அவர் புறக்கணிக்கலை, அனைவரையும் ஒருங்கிணைத்தார். என்ன சொல்ல போனால் அன்றைக்கு இணைய மறுத்த அல்லது இணைப்புக்கு முன் வராத திரு ஆர் எம் வீரப்பன், பொன்னையன், காளிமுத்து, பி ஹெச் பாண்டியன் போன்றவர்களை எல்லாம் கூட பின்னாட்களில் வரவழைத்து அவர்களையும் கட்சியில் இணைத்து என்ன சொல்ல போனால் காளிமுத்தை விட ஜெயலலிதா அம்மாவை தரக்குறைவாக விமர்சித்தவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் அவரை சபாநாயகராக அமர வைத்து சட்டமன்றத்தில் வணக்கம் செலுத்தினார். அப்போ எல்லோரையும்
அரவணைக்கிற பண்பு அந்த தலைமையில் இருக்கிறவர்களுக்கு இருக்கணும். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பண்பு இல்லை. இன்னும் அவர் அந்த கிளை செயலாளர் அளவில் தான் அவருடைய சிந்தனை ஓட்டம் என்ன ஓட்டங்கள் இருக்கு அதை அவர் மாற்றிக்கொள்ளணும். இது போன்ற நடவடிக்கைகள் நிச்சயமாக அதிமுகவுக்கு பலன் அளிக்காது. அவருடைய ஒரே ஒற்றை நோக்கம் திமுகவை தோற்கடித்து 2026 ஆட்சி அமைக்கிற கட்சியாக அதிமுகவை உருவாக்க வேண்டும். அதை ஆதரிக்கிற அனைவரையும் அவர் அரவணைப்பதற்கு வழிநடத்துவதற்கு கட்சியை பலப்படுத்துவதற்கு அவர் தயாராக இருக்கணும். மாறாக திமுக பெற்ற வெற்றிக்கு மகிழ்ச்சி தெரிவிக்கிறது ஒவ்வொரு அதிமுக தொண்டனையும் வேதனையடைய செய்கிற ஒரு விஷயமாக தான் பார்க்கணும். அதாவது கோவை மாநகரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் இளைஞர் அணியில் நான் வந்து மாவட்ட துணை செயலாளராக நியமிக்கப்பட்டேன். காங்கேயம் சட்டமன்றத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபொழுது சட்டமன்ற உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். புரட்சித் தலைவரோடு நான் வந்து பணியாற்றி அவ்வளவெல்லாம் வேண்டாம். இதே எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது இந்தியாவிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் இரண்டாவது இடத்தை பெற்று எடப்பாடி தொகுதியை உள் அடக்கிய திருச்செங்கோடு நாடாளுமன்ற தொகுதியில் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். அப்படி இருக்கிற பொழுது மீண்டும் இவர் வந்து கட்சியிலே இல்லை, கட்சிக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை, இதில் வந்து ஓபிஎஸோடு தான் வந்து கட்சிக்கே வந்தார், இதெல்லாம் வந்து அவருடைய அரசியல் அறியாமையை காட்டுது. இது அவர் தான் நம்ம வந்து குறைப்பட்டுக்கணுமே ஒழிய இதில் எங்களுக்கு ஒன்று. அதே மாதிரி இவங்கெல்லாம் ரோட்டில் போகிறவங்கிறாரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பண்ணையார் பழனிசாமிகளுக்காக இது அதிமுக கட்சி ஆரம்பிக்கிறேன். எடப்பாடி பழனிசாமியை போன்ற கோடீஸ்வரர்களுக்காக அதிமுக கட்சி ஆரம்பிக்கப்படலை. ரோட்டில் இருக்கிற குப்பனுக்கும் குப்பனுக்கும் கால் சமுதாயத்தினுடைய அடிக்கட்டில் இருக்கிறவர்களுக்கு வளர்ச்சிக்காகத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த ரோட்டில் போகிறவங்களுக்கு தெருவில் போகிறவங்களுக்கு இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அந்த தெருவில் போகிறவங்க ரோட்டில் போகிறவங்களால தான் இந்த கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்தது. திரு எடப்பாடி பழனிசாமி பேசாமல் இருந்தாருன்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் மரியாதை ஜாஸ்தியாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி தீர்க்கமா இருக்கிறதுக்கு அவங்க அப்பா கற்பனை போன்ற சொத்து அல்ல அதிமுக. அதிமுகங்கிறது வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய சொத்து, 1.5 கோடி தொண்டர்களது சொத்து. அதனால வந்து எடப்பாடி பழனிசாமி ஒன்று சொல்லிட்டா அதுதான் முடிவு என்பதெல்லாம் வந்து கிடையாது. அடுத்து திருமதி சசிகலா அவர்கள் சந்திக்கலாம் என்கிற ஒரு சந்திப்பதற்கு சில செய்திகள் வந்து வந்த வண்ணம் இருக்குது. விரைவில் அந்த சந்திப்புகள் வந்து நடக்கலாம். அடுத்து இந்த விக்கிரவாண்டி தேர்தல் முடிந்ததற்கு பிறகு தமிழ்நாடு எங்கும் இருக்கிற ஒன்றுபட்ட அதிமுக வலிமையான அதிமுக தேவை என்று நினைக்கிற அதிமுக முக்கியஸ்தர்களோடு சென்னையில் ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம். அவர் புறக்கணிப்பது மாபெரும் தவறு. இன்றைக்கு அந்த விக்கிரவாண்டி தேர்தல் நடைபெறுகிற காலத்தில் கள்ளக்குறிச்சியில் அந்த விசசாராய மரணங்கள் ஏற்பட்டது. அடுத்து சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பயணிக்கிற அந்த பகுதி செயலாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறது 2 நாட்களுக்கு முன்பு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வழக்கம் போல் அந்த கண்டலன்ஸுக்கு நான் போயிட்டு வந்தேன். இப்போ நேற்று கூட சென்னையில் வந்து திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறார். அதுக்கு சாதாரண லட்சப்பாடு சந்திச்சிருக்கிறவங்களும் கண்டன அறிக்கை விட்டுறாங்க. ஆனால் இவர் தாம் எதிர்கட்சி தலைவர்களையும் மறந்துடுறாரு. அதிமுகங்கிறது ஒரு மிகப்பெரிய வலிமையான கட்சி. அவங்க என்ன சொல்லணும், ஒரு பட்டியலிட்டு கள்ளக்குறிச்சி மரணம், அதுக்கப்புறம் விழுப்புரத்தில் ஏற்பட்ட அந்த கள்ளச்சாராய மரணம், அதற்கு அடுத்து இந்த வரிசையில் திருநெல்வேலியில் வந்து அந்த காங்கிரஸ் பிரமுகர் கொல்லப்பட்டார். இன்றைக்கு வரைக்கும் அது குறித்து அந்த குற்றவாளிகள் வந்து அடையாளப்படுத்தப்படலை. திரும்ப சேலத்தில் ஒரு பெரிய படுகொலை வந்து அரங்கேறி இருக்கிறது. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். அதனால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு
சீர்கேடு நிலவுகிறது, நாங்கள் ஒரு ஹர்த்தால் பண்ணுறோம், இல்லை ஒரு பெரிய போராட்டம் செய்கிறோம், திமுகவை ஆளுங்கட்சியை தவிர அனைத்து எதிர்கட்சிகளையும் ஒருங்கிணைத்து திரட்டி அனைத்து எதிர்கட்சிகளும் எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று பாஜக உள்பட என்று வேண்டுகோள் வைத்து அந்த திமுகவுக்கு நேர் எதிரான சக்திகளை ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய திரு எடப்பாடி பழனிசாமி ஒற்றை வரியில் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு நல்ல அடக்கத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க, அதுக்கு பாதுகாப்பு கொடுங்க. முடிச்சுட்டா இவர் அதிமுக தலைமையில் தகுதியற்றவர் என்று தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கிறார். அப்ப இந்த சூழ்நிலைகளில் நடைபெறுகிற இந்த விக்கிரவாண்டி நேரத்தில் நிச்சயம் அதிமுக வெல்லுகிற வாய்ப்பை பெற்றிருக்கும். ஆனா இப்ப அந்த அதிமுகக்காரங்க அங்க இருக்கிறவங்க யாரு ஓட்டு போடுவாங்க? அப்ப இவரே வாலண்டியரா அதிமுக வாக்குகளை பாட்டாளி மக்கள் வச்சுட்டு மடைமாற்றம் செய்கிறாரா, இல்ல நாம் தமிழர் சீமானுக்கு மடைமாற்றம் செய்கிறாரா? மற்றவர்களது வெற்றியில் இவர் மகிழ்ச்சி அடைகிறாரே ஒழிய தன்னை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சி வெற்றி பெற வேண்டும், ஆளுகிற கட்சியாக இது உருவாக வேண்டும். எடப்பாடி பழனிசாமி இடத்துல அதிமுக எப்படி ஒப்படைக்கப்பட்டது? ஆளுகிற கட்சியாக ஒப்படைக்கப்பட்டது, 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அனைத்தையும் இழந்த நிலையில் இருக்கு.